இனிய தோழிகளே, தாய்மை என்னும் உன்னத நிலையில் இருக்கும் ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் வாழ்க வளமுடன். உங்கள் வயிற்றில் இருக்கும் ஒவ்வொரு சிசுவும் வாழ்க வளமுடன். உங்கள் நலமே குழந்தையின் நலம். உங்கள் உடம்பையும் மனசையும் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தையின் உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியத்தோடு கண்டிப்பாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் நல்ல சத்துள்ள பொருட்களை சாப்பிடுங்க. எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றீங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சத்தான பொருட்களை சாப்பிட்றீங்கிறது தான் முக்கியம். நல்ல கழுவிய பழ வகைகள், காய்கறிகள், பச்சை கீரைகள், பசும்பால் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை அது மேலும் அதிகப்படுத்தும். பழச்சாறுகளாக குடிக்காமல் பழங்களாக நீங்கள் சாப்பிட்றது உங்கள் உடலுக்கு ரொம்ப நல்லது. அது போக அது அதே போல் குளிரூட்டப்பட்ட பழச்சாறுகள், பாக்கெட்டில் அடைச்ச மற்ற உணவுப் பொருட்களை தவிர்த்துடுங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் குழந்தைக்கும் நல்லதில்லை. சாப்பாட்டை நல்லா பொறுமையாக மென்று சாப்பிடுங்க. அது இந்த கர்ப்ப காலத்தில் வர்ற ஜீரண கோளாறை சரி செய்யும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. 8 லிருந்து 10 மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓய்வு அவசியம். நல்லா தூங்குங்க. நல்ல கருத்துள்ள பாடல்கள், பக்தி பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க. தயவு செஞ்சு ஹெட்செட்டில் கேட்காதீங்க, மிதமான வால்யூமில் வச்சு கேளுங்க. செல்ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அதில் வர்ற ரேடியேஷன் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் அபாயகரமானது. ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை மாலை 2 நேரமும் நல்ல நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. அது உங்கள் வாழ்க்கை துணையின் கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக அந்த நடைப்பயிற்சியை மேற்கொண்டிங்கன்னா உங்கள் குழந்தையும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கர்ப்ப காலத்தில் உப்பும் சர்க்கரையும் பாதி அளவு மட்டுமே சேர்த்துக்கங்க. எண்ணெய் பதார்த்தங்கள், காரமான உணவு வகைகளை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களுக்கான உணவு டயட் முறைகளை பற்றி சொல்கிறேன்.